கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பலன்களை சொல்ல முடியும். அதுக்கும் மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய பிறந்த நேரம். இந்த பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக 1-1.5 நிமிஷம் கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் வரைக்குமே டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும். ஏன்னா அந்த தொப்புள் கொடி அறுக்கக்கூடிய டைம் தான் கரெக்டான டைம், தலை வெளி வரக்கூடிய டைம் கரெக்டான டைம் கிடையாது. ஸோ அதனால் அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த டைம் ஆஃப் பர்த்தை வந்து இருக்கக்கூடிய எரர், அதில் இருக்கக்கூடிய தப்பு பிழைகள் லைட்டாக இருக்கும் பட்சத்தில் அதை உடனே நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பழங்கள் தான் கரெக்டாக இருக்கணும். அப்படி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அதை 10 டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பழங்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் பார்க்கணும்னு விருப்பட்டிங்கன்னா கேள்வி தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர் இந்த 4 டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சுவீங்க. தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021209. ஜனவரி 27ஆம் தேதி 2023 வெள்ளிக்கிழமை, சுபக்ருத்து வருடம், தை மாதம் 13ஆம் திருநாள், ரேவதி நட்சத்திரம் மீன ராசி, சஷ்டி திதி வளர்பிறை, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு டைநாள் சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டுலாம் போகிறோம், பெரிய விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லேப்டாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எழுத்துப்பூர்வமான விஷயங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் உங்கள் மாமாவுடைய உடல்நிலைகளில் சற்று பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால் நரம்புகள் சற்று பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் தொழிலில் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. கையில் கேஷ் வந்து வச்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் வந்து நம்பிக்கையோட பல காரியங்களை வந்து செயல்படுத்த போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கரைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கையில் இருக்கக்கூடிய பணம்லாம் கொஞ்சம் கரையும் பேசிக்கலாம். ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுப்பீங்க, இல்லை உங்கள் நண்பர்களுக்கு கொடுப்பீங்க, உங்கள் காதலி கொடுப்பீங்க, இல்லை காதலனுக்கு கொடுப்பீங்க. பணத்தை அதாவது படிப்புக்காக செலவுகள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. ரோஹிணிக்கு ரொம்ப அதிகமாக செலவாகலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக திருவாதிரை மிருகசீரிஷம் 2 நட்சத்திரக்காரங்களும் தொழில் ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும், தொழில் ரீதியாக செலவுகள் இருக்கும். அந்த அலைச்சலுங்கிறது கொஞ்சம் அதாவது நல்ல ஆத்மாக்களுடைய அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய நாள் வந்து கொஞ்சம் வேலையில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனாலும் வெளிநாடு வாழ் நபர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். வெளியே ஊர் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே ஊரில் வாழக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் ஊதா நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ஒரு சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னே தெரியாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைய நாள் வந்து எது நடந்தாலும் நல்லபடியாகவே நடக்கும்னு சொல்லலாம். பயணங்கள் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். நண்பர்களோட சேர்ந்து போயிட்டு வருவீங்க. இன்றைய நாள் குழந்தை கன்சீவாகனா ரெட்டை குழந்தையாக கன்சீவாக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மாமா மாதிரியே இருப்பாங்க பார்க்குறக்கு அந்த குழந்தை.
மிக சந்தோஷமான நாளாக இருக்க போகிறது. கண்டிப்பாக இந்த நாள் ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமோகமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. பாசிபிளாக மதுரை மீனாட்சி தாயாருடைய கோவிலுக்கோ அல்லது அனந்த பத்மநாசாமி திருவனந்தபுரம் இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை கரெக்டாக பிரயாணம் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு மனசாந்தி கிடைக்கக்கூடிய, நல்ல விரயங்கள் படக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சுப வரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையின் உச்ச கட்டத்துக்கு இன்றைய நாள் தள்ளிடுவாங்க. உங்களை உட்கார்ந்துட்டே இருக்கணும், பொறுமையாக உட்காரணும். எப்போ நடக்குதோ அப்போ தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் இன்றைய நாள் லைன்லலாம் நிற்பீங்க. அந்த லைன் எப்போ க்ளோஸ் ஆகுனே தெரியாது. அந்த மாதிரி ஒரு லைனாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்லாம் போய் நின்றிங்கன்னா அப்படியே கால் கடந்து நிற்கணும். எப்படா கூப்பிடுவீங்கன்னு, அடுத்த நாள் தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொறுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், லைட்டாக 4 பச்சை பயிரை கையில் எடுத்துக்கோங்க. பச்சை பயிரை கையில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மனசில் 2 செகண்ட் வந்து உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி தண்ணியில் கரைச்சி விட்டிங்கன்னா பெரிய பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. அதே மாதிரி முடிஞ்சதுன்னா இந்த எப்போல்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டம் வருதோ அப்போல்லாம் செல்ஃபி எடுத்து போட்டிங்கன்னா சந்திராஷ்டம காலி பெரிய யோகமாக இருக்கக்கூடிய நாளாக நிகழ்க்கப்படுறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது இல்லைன்னா கேட்டாலும் போகும். பெரிய ஒரு நம்பிக்கை பிறக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் படிப்படியான முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்கப்போகிறதுனு சொல்லலாம். விரயங்கள் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதிகமான கடனாக இருக்கும், அது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கட்டணும்னா கட்டலாம். வேலைகளில் ரொம்ப அதிகப்படியான ஒரு அலைச்சல் இருக்கலாம், அதிகப்படியான ஒரு ப்ரெஷரை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய ஒரு சக்தி கொடுத்துருவார் பகவான். ஏன்னா வந்து ரேவதி நட்சத்திரம்னா அவ்வளோ கெட்ட நட்சத்திரம் கிடையாது, அது புதனுடைய நட்சத்திரம். அதனால் மதி நுட்பத்தால் இதை கையாளக்கூடிய ஒரு யுக்தி உங்களுக்கு பகவானே இப்போ கொடுத்துருவார். அந்த டைமுக்கு என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியும், அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு பண்ணுங்கள். நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக நாள் மாற்றுவார்னே சொல்லலாம். ராசியா நிறம் வெள்ளை நிறம். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையுமே கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். சின்ன விஷயமா இருந்தாலும் ஐயோ அது அப்படி ஆயிடுதா அப்படி ஆயிடுதா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாளாக மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். அதாவது லைஃப்பில் எதையுமே விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இன்றைய நாள் அதெல்லாம் வந்து கம்மியாகும். நீங்கள் விட்டு கொடுத்து மற்றவங்ககிட்ட ஈஸியாக பேசுவீங்க, மற்றவங்களுடைய நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த விதத்துலையுமே எதிரியை உருவாக்காமல் இருங்க. நிறையா பேருக்கு எதிரிகள் இல்லாமல் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். பேங்கிங் துறைகளில், எழுத்து துறைகளில், கணக்கு சம்மந்தப்பட்ட துறைகளில், ஆடிட்டிங் துறைகளில், ஃபார்மா சம்மந்தப்பட்ட துறைகளில் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி டெய்லி எனக்கு வந்து பணம் வந்தால் தான் சாப்பாடுன்னு சொல்லக்கூடிய தினக்கூலிகளாக இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். விவசாயிகளுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். அதில் பணம் பொருளாதாரத்தில் பெண்களுக்கு அதிகமாக லாபம் உண்டு. சுவாதி விசாகம் சித்திரை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்குது. அதில் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் அதிகமாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியாண்டரம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்போல்லாம் மீன ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கிறாரோ அந்த டேட்ஸ்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நிறையா விஷயங்கள் வந்து எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு தெளிவு பிறக்கும். மிக மிக யோகமான நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. குழந்தை பிராப்தம் வரன் வேண்டியிருந்தீங்கன்னா இன்றைய நாள் ரெட்டை குழந்தை பிறக்கும். ராமன் லக்ஷ்மணன் பேர் வைங்க. யோகமான நாளாக இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு வெளிநாடு மூலியமாக ஒரு ஆஃபர் கிடைக்கலாம்.
ஒரு வீட்டு பத்திரம் வந்து ரெஜிஸ்டர் ஆகி உங்கள் பேரில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா, வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது, எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்கக்கூடிய பிராப்தங்கள் இடையினால் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். அனுஷம் கேட்டை சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். ராசியாண்டரும் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடையினால் கண்டிப்பாக வீட்டிற்காக, குடும்பத்திற்காக, இரத்த பந்த உறவுகளுக்காக, உங்கள் மாமாவிற்காக, உங்கள் காதலன் காதலிக்காக, குழந்தைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவிலோ இல்லை பெருமாள் கோவில் இருந்ததுன்னா அங்கே போய் நமஸ்காரம் பட்டு துளசி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு இந்த நாள் போங்க. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், ஏற்றத்தை மட்டுமே காணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும், சாரி, மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும், உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தாயுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியாந்திரம் கரும் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய பிராப்தம் கிட்டும். அவர் வெளிநாடு வாழ் நபராக இருக்கலாம், இல்லை வேற ஊருக்கு சென்று குடிபெயர்ந்து அங்கே உட்காரக்கூடிய நபராக இருக்கலாம். இன்றைய நாள் வந்து இந்த மாதிரி மனுஷாலெலாம் சந்திக்கும் பொழுது உங்கள் மனசு ரொம்ப ஒரு பக்குவத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப பழைய நண்பராக இருக்கலாம். மிக மிக யோகமான நாளாக இருக்கப்படுது. ஆன்லைனில் நல்ல விஷயங்களை பார்த்து கற்றுக்க போகிறீங்க. ஒரு சுப விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திரு ஓணம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அபிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும், உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். பயணங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏகாம்பரநாதேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியாந்திரம் சிகப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, நல்ல விஷயத்துக்காக பணவுகள் பணம் செலவு பண்ணுறது, முதலீடுகள் செய்கிறது, இன்னொரு பிரான்ச் போட்டு வேலை செய்கிறதுக்கு செலவுகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும். புதுசாக ஒரு இடத்திற்கு சென்று வருவது, அதற்கான அலைச்சல்கள் இருப்பது. ஆனால் உங்களுக்கு இன்றைய நாள் எது பண்ணாலும் நம்பிக்கையாக தான் இருக்கும்னு சொல்லலாம். மிக மிக யோகமான நாளாக இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவிட்டம் பூரட்டாது நட்சத்திரக்காரங்களுக்கு. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டிற்காக குடும்பத்திற்காக சில செலவுகள் பண்ணுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, சாரி, மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நல்ல விஷயத்திற்காக செலவு பண்ணுவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கண்டிப்பாக கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது பெருமாள் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். துளசியை தீர்த்தம் எடுத்துங்க, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள். பெரிய செலவுகளாக வராமல் இருக்கும், உடல்நிலை பாதிப்பு கொடுக்காமல் இருக்கும், அலைச்சல்கள் கம்மியாகும்னு சொல்லலாம். வேலை மாற்றம் நாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகள், வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரேவதி உத்திரட்டாதி பூரட்டாதி மூன்று நட்சத்திரங்களுக்கு அதில் ரேவதிக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியாண்டரம் கரும் பச்சை நிறம். இன்றைய நாள் அந்த அதிருஷ்டமான வாய்ப்புகள் சொல்லக்கூடிய அந்த லக் ஃபேக்டர் யாருக்கு நல்லா இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக 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 யோகமான பலன்களாக இருக்கப்படுது. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களாணி பவந்த் ரோணகுண்வந்த ததாஸ்துரன்றி. வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021909.